ஜாக்கிசினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கிசேகர். இந்த விஷயம் நம்ம பார்க்க போகிறது பெகினிங் தமிழ் திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனத்தை இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ரைட், பிகினிங் இந்த படம் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா, ஒரு வித்தியாசம் ஒன்று பண்ணியிருந்தாங்க. ஒரே படத்தில் ஸ்க்ரீனில் ரெண்டு படம் வரும். படம் எப்படின்னா வெர்டிகல். இப்போ ஃபோனில் படம் எடுக்கிறோம் இல்லையா, ஃபோனில் இப்படி ஃபோன் இருக்குது, இந்த ஃபோன் இருக்குது, இந்த ஃபோனில் இப்படி எடுத்தோம்னா இதான் வெர்டிகல். ஹாரிசன்டல்னா இப்படி, இதான் ஹாரிசன்டல். ஸோ படம் ஃபுல்லாக வந்து வெர்டிகலில் எடுத்த ரெண்டு ஃபிலிம். ஸோ ஒரு ஸ்க்ரீனு ஹாரிசன்டலில் இருக்கிறது தான் நமக்கு ஸ்க்ரீனு. அந்த ஸ்க்ரீனில் ஒரு பக்கம் வந்து ஒரு படம் ஓடும், இன்னொரு பக்கம் இன்னொரு படம் ஓடும். இது ஒரு கதை, இது ஒரு கதை. உதாரணத்துக்கு வந்து, ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரோஹிணி, ரோஹிணிக்கு ஒரு பையன், அவனுக்கு வந்து அப்பப்போ காக்கா ஒளி போகிறோம், அவனுக்கு வந்து பேச்சே தத்தி தத்தி தான் பேசுவான். அவனோட வந்து இருக்கக்கூடிய சிங்கிள் மதர், இது ஒரு பக்கம் ஒரு கதை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மூணு பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை கடத்திட்டு வர்றாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கௌரி. ஸோ இந்த பக்கம் இந்த கதை, இந்த பக்கம் இந்த கதை. இப்போ இந்த ரெண்டு கதையும் போயிட்டுருக்கு இல்லையா, இது ஒரு கதை, இது ஒரு கதை. இது எப்படி நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்றதான் இங்கே இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி, எதிர்பார்ப்பு எல்லாமே. ஸோ டிஓபி வந்து வீராகுமார் அவர், அதான் அது வந்து கொஞ்சம் யோசிச்சு தான் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் ஒரு கதையில் வந்து அமைதியாக இருக்கும்போது இந்த பக்கம் டயலாக் பேசுகிற மாதிரி அதுக்கான காட்சி அமைப்புகள்லாம் வச்சுருக்கேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பொட்டி எடுத்துகிட்டு வந்து வச்சதுக்கப்புறம் மூணு பேர் அப்படியே நல்லா குத்து நிற்கிற மாதிரி இருப்பாங்க இந்த படத்தில். இந்த பக்கம், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க டயலாக் பேசிகிட்டு இருக்குது, சவுண்டு இதெல்லாம் எக்ஸ்ட்ரா வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் இவங்க பக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்போது, ஏன்னா புரியணும்னு வேறு மாதிரி செஞ்சுருக்காங்கன்றாங்க. அதுக்காகத்த மாதிரி ஷார்ட் எடுத்து அதை வந்து நம்மளுக்கு வந்து ஆட் பண்ணி நம்மளுக்கு காமிக்கிறாங்க. பார்க்கும்போது நீங்கள் இந்த பக்கமும் அந்த பக்கமும் ரெண்டு பக்கமும் நீங்கள் பார்த்து தான் ஆகணும். அது வந்து எப்படின்னா தேவி தியேட்டரில் இசட்டு ஒய் இசட்டுன்னு இருக்குது, ஒரு ரோ எக்ஸ் ஒய் இசட், அது 10 ரூபா டிக்கெட்டு, 6.5 ரூபா வந்து அப்புறம் 10 ரூபா ஆச்சு. அதில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் அந்த ஸ்க்ரீன், தேவி ஸ்க்ரீன், சென்னையில் தேவி ஸ்க்ரீனு. இங்கே முன்னாடி பார்க்கணும், ரெண்டு படம் பார்க்கணும், அப்படி பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் வந்து ரெண்டு கான்சன்ட்ரேஷன் நீங்கள் பண்ணணும். லெஃப்ட் டு ரைட், லெஃப்ட் டு ஒரு படம், ரைட்டு ஒரு படம், ஒரு படம் ரெண்டு ஃபிலிமு. இந்த பக்கம் வந்து மூணு பேர் ஒரு பொண்ணை கட்டிட்டு வந்திருக்கோம், அது வந்து கௌரி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரோஹிணி, அவங்களுக்கான ஒரே ஒரு பையன் வினோத். ஸோ இந்த ரெண்டு கதைகளும் வந்து போயிட்டுருக்குது. அது எப்படி வந்து இந்த ரெண்டு கதையும் நம்ம வந்து பார்த்து அனுபவிக்க முடியும் அப்படின்றதும் அதை வந்து கரெக்டாவிலையும் நிறைவேற்றுறாங்க இல்லையான்றதான் இந்த படம். ரைட், இந்த படம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட் கன்க்ளூஷன்ஸ் பார்க்கலாம். முதல்ல ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு ஐடியா, அது இப்படி ஒரு ரெண்டு படம் அப்படின்னும் போது இதை எப்படி வந்து நம்மளுக்கு கன்வின்ஸ் பண்ண போகிறாங்க, இங்கே ஒரு டயலாக் இங்கே ஒரு டயலாக் அப்படி தான் நம்ம யோசிப்போம். ஸோ இதை பற்றி நீங்கள் கவலைப்படணும், உங்களுக்கு புரியற மாதிரி நான் கதை சொல்ல முடியும் அப்படின்ட்டு ஜெகன் விஜயா வந்து அதை நிரூபிச்சிருக்காருன்னு சொல்லுவேன். இது ஒன்று, ஏன்னா இது ஃபஸ்ட்டு டிஃப்ரென்சியேஷன். ரெண்டாவது கௌரி, உண்மையிலே அந்த நடிப்பும் அவங்களுடைய குரலும், முக்கியமாக நான் சொல்கிறது வந்து அந்த குரல், அதுக்கு வந்து ஒரு பெரிய கிரேஸ் இருக்குது. அது முதல்ல கோபமாக வரட்டும், அதன் பிறகு வந்து அதை வந்து சாந்தப்படுத்திக்கிட்டு அந்த விஷயத்தை ஒரு அறைவுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள், அது ரொம்ப நல்லா இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வினோத், உண்மையிலே மனுஷன் வந்து நடிப்பில் பின்னியிருக்காங்க. வினோத் அண்ட் ரோஹிணி அந்த போர்ஷனே ரொம்ப நல்லா இருந்தது, ஆரம்பமே ரொம்ப நல்லா இருந்தது. என்னது, குஞ்சு வந்து ஊறுது அரிக்குது அப்படின்போது நீயே சொரிஞ்சுக்க அப்படின்போது, நீ தான் வந்து அன்னைக்கு வந்து சொரியிறப்போ வந்து அடித்த அப்படின்போது அம்மா சொல்கிறா, அம்மா அன்னைக்கு குஞ்சு சொரியும் போது டக்குன்னு சொரிஞ்சிட்டு உடனே எடுத்துட்டேன், ரொம்ப நேரம் பண்ணால் அதை புண்ணு வந்துடும், அதனால் அடித்தேன் அப்படி. இப்படி ஒரு உரையாடல் வந்து தமிழ் சினிமாவில் இது ஒரு நல்ல தொடக்கம். பட் இது இது இந்த ஒரு காட்சி மூலமாகவே அந்த பையன் எப்படிப்பட்ட கேரக்டர், அந்த அம்மா எப்படி, அதே மாதிரி அவன் வந்து ஏன் வீட்டிலே வச்சுட்டு விட்டுட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அந்த படம் அந்த அந்த இந்த உரையாடல் ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு ஓரளவு புரிய ஆரம்பிக்குது ஆக்சுவலி. ஸோ அதன் பிறகு இன்டர்வல் பிளாக் வரலையும் ஒரு ட்விஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் அப்படின்னும் போது இது வந்து படமாக பார்க்கும்போது ஓகே. ஆனால் ஒரு தியேட்டரில் போய் பார்க்குற ரசிகனாக பார்க்கும்போது ஒரு முன்முயற்சி, ஒரு முன் உதாரணமாக ஒரு ஃபிலிம் எடுத்திருக்காங்க, அது எந்தளவு உங்களை கவருதுன்றது தான் இந்த படத்தினுடைய வெற்றின்னு பார்த்துருக்காங்க. ஆனால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, மினிமலிசமான ஆட்களை வச்சுக்கிட்டு ஒரு படம் எடுத்திருக்காங்க. இந்த பக்கம் ரெண்டே பேர், அந்த பக்கம் ஒரு மூணு நாலு பேர், மினிமலிஸ்டிக்கான ஆர்டிஸ்ட் தான். இதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு அரை இந்த பக்கம் ஒரு விஷயத்தை வச்சு நீங்கள் கதை சொல்ல போகிறீங்க. இந்த மினிமலிஸ்டான ஃபிலிம் நீங்கள் மினிமலிசம் ஃபிலிம் நீங்கள் எடுக்கும்போது என்னென்னா, திரைக்கதையில் ஒரு ஒரு இடத்துலையும் நீங்கள் ஆச்சரியப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அதுதான், ஏன்னா ஒரு அரை அந்த அறையிலே நீங்கள் வந்து போகுது அப்படின்னும் போது எப்படி நீங்கள் அதை சுவாரஸ்யப்படுத்த போகிறீங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. இப்போ உதாரணத்துக்கு, இப்போ அம்மா வந்து எனக்கு வந்து குஞ்சு அரிக்குதுன்றதுலேருந்து ஆரம்பிக்கும் போது, அட புதுசாக இருக்க பார்க்குறதுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கா. அதே மாதிரி இந்த பக்கத்தில் கதையில் வந்து அந்த பூட்டை வந்து அந்த திருவி
பார்த்தது வந்து அவன் வந்து திரும்ப வந்து அந்த பூட்டை எடுக்க திறக்கும் போது ஒரு பார்வை பார்த்து சிரிச்சுட்டு போவாப்ல. அந்த மாதிரி படம் முழுக்க உங்களுக்கு வந்து அந்த சஸ்பென்ஸ் நீங்கள் கொடுத்துட்டே இருக்கணும். அது எப்படி சார் முடியும்? முடியும், ஏன்னா அப்போ தான் உங்களால் இதில் உட்கார வைக்க முடியும்னு சொல்ல வரேன். இப்போ 2009 டிஸப்பியரன்ஸ் ஆஃப் ஆலிஸ் அண்ட் கிரீட் அப்படின்னு ஒரு படம். மூணே பேர் தான், ஒரு பொண்ணு ரெண்டு பேர், அந்த பொண்ணை கடத்திட்டு வந்துடுவாங்க. இதுக்கப்புறம் தான் படம் ட்விஸ்ட் மேலே போகும். பட் அந்த மூணு பேரும் அந்த பொண்ணு ரெண்டு பேரும் அந்த பொண்ணு அப்படின்னும் போது அதில் ஏகப்பட்ட ட்விஸ்ட் வச்சுப்பாங்க. இங்கே வந்து ஒரு விஷயத்தை ஆரம்பித்தப்போ இருந்த ஒரு ஓப்பனப் வந்து அதன் பிறகு வந்து நிறைய இடங்களில் வந்து அது வந்து இப்போ ஒரு ஒரு விஷயம் ஒன்று நடக்குதுன்னா ஒரு ஆக்சிடென்ட்டோ ஒரு மற்ற ஏதோ விஷயம்னா அந்த தாக்கம் உங்களுக்கு ஆடியன்ஸுக்கு மாறினாலும் உங்களுக்கு அது மேலே இறங்க முடியும். இங்கே எல்லாமே வந்து மேடை நாடகத்தனமாக வந்து இது இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும், இது இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி எடுக்கும்போது அது வந்து இன்னும் அந்தளவுக்கு வந்து என்ன சொல்கிறது ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷன் டெட்ன்ற மாதிரி தான் இருக்குது. பட் நல்ல முயற்சி ஆக்சுவலி. அதை இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி இன்னும் வந்து நம்மக்கிட்ட வந்து அதை அதாவது அந்த பதற்றம் அந்த பதற்றம் அந்த இடத்துல வந்து அந்த அழுக அந்த விஷயம் வந்து நம்மளுக்கு அப்படியே வந்து நம்மளுக்கு தொத்திக்கணும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களில் இவங்க கொஞ்சம் கோட்டை விட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் மினிமலிசமான ஆட்களை வச்சுக்கிட்டு இப்படி ஒரு சிறப்பான ஒரு முன்முயற்சியான ஒரு படமும் சரி அதற்கான பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து சுந்தரமூர்த்தி, அதுவும் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஆடியோவிலே வந்து உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு கதை நம்மளுக்கு சொல்லப்படுது. அது ரெண்டு கதையும் ஒவ்வொரு கதைகள் அப்படின்றத நம்மளுக்கு ஆடியோவிலே ஆரம்பிக்கிறாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. அதுதான் நான் வந்து இந்த படத்தை உதாரணமாக சொன்னேன், த டிஸப்பியரன்ஸ் ஆஃப் ஆலிஸ் கிரீட் 2009 வந்தது, இங்கிலாந்து மூவி. டோன்ட் மிஸ் இட். அது ஆக்சுவலி அது ஃபஸ்ட் கிளாஸ் படம். அது அதில் கூட இவங்க இன்ஸ்பயர் ஆகிருக்கலாம், ஒரு பொண்ணை கடத்திட்டு வராங்க அப்படின்னும் போது இதில் ரெண்டு கதை அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணி வந்திருக்காங்க. பட் எனிவே அந்த படத்தில் இருக்கிற ராணஸுகள் இருந்துன்னா இந்த படம் வந்து ஜெயிச்சிருக்குன்ற நான், அதுதான் மேட்ரு. ஸோ அதுக்கெல்லாம் பல காலம் வரும், பல விஷயங்கள் வரும்னு வச்சுக்காங்களா. ஏன்னா படம் பார்க்குற அத்தனை பேருமே ஹியூமன்ஸ். அவனுக்கு நீங்கள் அங்கே நடக்கிற வழியும் நீங்கள் கடத்தப்படணும். அவள் தவிக்கிறது, அவள் அலறது, அவளுடைய சங்கோஜம், அவளுடைய கூச்சம், இதெல்லாம் நீங்கள் கடத்தப்படணும். அப்போ தான் அது வந்து உங்களுக்கு அடுத்த இடத்துக்கு போகும். ஆனால் பட் அந்த என்ன சொல்கிறது கல்யாணம் பண்ணுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபேஸ்புக் ரெண்டாக வந்திருக்காருல, உண்மையிலே அவர் வந்து நல்லா நடிச்சிருந்தார். அந்த சிரிப்பு, அந்த நக்கல் நயாண்டி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அதே நேரத்தில் அந்த சரக்கு அடிச்சதுக்கு அப்புறம் ஒருத்தர் கூட ஏற்படுத்தணும், அவன் என்ன நினைக்கிறான் நமக்கு தெரிய மாட்டேறான்னு ஒருத்தர் பேச வரல, அவரும் நல்லா பண்ணியிருந்தார். ஸோ அது சரக்கு அடிச்சதுக்கு அப்புறம் அவர் எப்படி மாறுறாரு அப்படின்றதும் அதுக்கான லீடாக சின்ன சின்ன விஷயங்களாம் வச்சதெல்லாம் கூட நல்லா இருந்தது. எடிட்டர் வந்து சிஎஸ் பிரேம்குமார், அவருக்கு தான் நிறைய ஒர்க். ஏன்னா இந்த இடத்துல ஆடியோலாம் கரெக்டாக மிக்ஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஷார்ட்ஸ்லாம் கட் பண்ணி வச்சது அவருக்கு நல்லா வேலை. அதே மாதிரி ஜெகன் விஜய் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த படம் இன்ஸ்பயராக கூட இருக்கலாம். பட் ஆனால் இது ஒரு நல்ல ஒரு முயற்சி ஆக்சுவலி. ரெண்டு கதைகளை வந்து ஒரு இடமா எடுத்து போனப்போ பண்ணியிருக்காங்க, ஒரு குட் ட்ரை அப்படின்னு சொல்லுவேன் நான். ஆல் தி பெஸ்ட் அப்படிதான் சொல்லுவேன். எனவே இந்த திரைப்படத்துக்கு ஜாக்கி சினிமா சொல்லக்கூடிய மதிப்பெண் வந்து 2.5 to 2.75, ஒரு டைம் பாஸ் கேட்டகரியில் ஒரு என்ன சொல்கிறது ஒரு குட் ட்ரை அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். ஆனால் தியேட்டரில் போய் உட்காந்த அளவுக்கு அப்படின்றது தான் அங்கே யோசனையான விஷயம். ஓடிடினா கண்டிப்பாக அதை வந்து கொண்டாட இருப்பார்கள் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஸோ எனிவே முன்முயற்சிகள் முன்மாதிரியான படங்கள் அப்படின்லாம் ரசிக்கிறவங்க அவங்களுக்கு வந்து தியேட்டரில் போய் பார்த்தவங்க உங்களுக்கு இந்த படம் ஏமாத்தாது. ஆனால் இல்லை சார் இது ஏதாவது ஒன்று பண்ணணும் சார் அப்படின்றவங்களுக்கு இந்த படம் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்றது அந்த இடத்துல சொல்லி அதனால தான் 5.75 கொடுத்துருக்கேன். ஸோ எனிவே உங்கள் கருத்துக்களை பின்னர் தெரிவித்துருங்க. இன்னும் வேறு ஒரு எபிசோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.